சிவகங்கை மாவட்டத்தில் தேவகோட்டையில் மிக சிறந்ததொரு கல்வி சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த கல்விக்கூடமான ஆனந்தா கல்லூரியில் இந்த மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற நிகழ்வாக ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் என்கின்ற பொருளிலே மாணவர்களுடைய தன்னம்பிக்கையும் எதிர்கால இந்தியாவும் என்கின்ற இந்த நல்ல நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல நிகழ்வினுடைய தொடக்கத்தில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய சமூக பணி துறையினுடைய தலைவர் உதவி பேராசிரியர் அன்பிற்குரிய கோபு அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அன்பிற்குரிய அருள் தந்தை ஜான் வசந்தகுமார் அவர்களே, அதற்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய செயலர் அன்பிற்குரிய அருள் தந்தை ஜேசுராஸ் கிறிஸ்டி அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற ரோட்டரி அமைப்பினுடைய நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய கார்த்திகேயன் அவர்களே, எனக்கு பின்னாலே உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் மங்களேஸ்வரன் அவர்களே, பேராசிரியர் வேலுச்சாமி அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பேராசிரிய பெருமக்களே, என்னுடைய தமிழ் சமூகத்தின் ஆணைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துறை வேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த சிவகங்கை மாவட்டம் என்பது ஒரு வகையில் இந்த மண்ணோடு எனக்கும் ஒரு விதமான ஒரு உணர்வு பிணைப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், இந்த மாவட்டத்திற்கு அருகே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். அதை போல எம்முடைய உறவினர்களெல்லாம் இந்த சிவகங்கை மாவட்டத்திலும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை பகுதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான மாவட்டமாக நான் கருதுகிறேன். இங்கே பேசிய பொழுது நம்முடைய முதல்வரும் மற்றும் இந்த துறையினுடைய தலைவர் அன்பிற்குரிய கோபு அவர்களும் என்னை பலமுறை அழைத்து நான் வர முடியாத சூழலையெல்லாம் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். எனக்கு ஒன்றும் கல்லூரிக்கு வரக்கூடாது என்பது அல்ல, ஏனென்றால் நான் யாரையுமே பார்க்க விரும்புவது இல்லை, ஒரே ஒரு குழுவைத்தான் பார்க்க விரும்புகிறேன். என் எதிர்கால நம்பிக்கையாக இருக்கக்கூடிய எம்முடைய மாணவ செல்வங்களை நான் ஒரு காலம் நான் பார்ப்பதற்கு தயாராக இல்லை, பார்ப்பதற்கு நான் என்றைக்குமே தயங்கியது இல்லை. என்றைக்கும் நான் நம்புவது, இன்றைக்கு கூட நம்பிக்கை விழுதுகள் என்கின்ற இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய எளிய மாணவர்களுக்கு கல்வியை, உயர்கல்வியை கொடுப்பதற்கான ஒரு வழிகாட்டுகின்ற அமைப்பாக, துணை நிற்கின்ற அமைப்பாக இந்த நம்பிக்கை விழுதுகளை நீங்கள் இங்கே தொடங்கி வைத்து அதை என்னை அங்கே குறிப்பு எழுத போது கூட நான் அதிலே குறிப்பிட்டேன், நாளைய சமூக மாற்றத்திற்கு என் நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் மட்டும்தான் என்று நான் அங்கே குறிப்பிட்டேன். அன்பிற்குரியவர்களே, நான் 2011 நான் இந்திய தேர்தல் ஆணையம், அன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா, 2010 நான் நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியாற்றிய காலம், அப்பொழுது நான் ஒரு சிறிய தவறை செய்து விட்டேன். என்ன தவறு என்று கேட்கலாம், வேறொன்றும் அல்ல, ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு விதி இருக்கிறது, அந்த விதி என்ன தெரியுமா, அது கிராம நிர்வாக அலுவலர்களை பற்றிய ஒரு சட்டம், ஒரு விதி.
அதில் ரயட் மேன்வல் ரூல் 3 என்று இருக்கிறது. அந்த விதி என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரயட் மேன்வல் ரூல் 3, எவ்ரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இஸ் சப்போஸ் டு ஸ்டே இன் தி ரெஸ்பெக்டிவ் சார்ஜ் வில்லேஜ். இன் கேஸ் ஹி ஆர் ஷி டசன்ட் ஸ்டே, ஹி ஆர் ஷி ஷால் பி ரிமூவ்ட் ஃப்ரம் சர்வீஸ் என்று இருக்கிறது. அன்பிற்குரிய மாணவர்களே, அதனுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? தமிழ் பொருள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலரும் தங்களுடைய பொறுப்பு கிராமங்களிலே தங்கி பணியாற்ற வேண்டும் என்கின்றது அந்த விதி. ஆனால் அந்த விதியை படி எந்த கிராமத்திலும், எந்த நாட்டை ஒரு கிராமங்களினுடைய நாடு என்று சொல்கிறோமோ, எந்த தேசத்தை கிராமங்கள் தேசம் என்று சொல்லுகிறோமோ, இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் என்று சொல்லக்கூடிய, இந்தியா கிராமங்களிலே வாழ்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமங்களினுடைய தேசம். The farmers are the backbone of this country. இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாய பெருமக்கள், விவசாய பெருமக்கள், நானே ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளை என்று கர்வத்தோடு சொல்லிக் கொள்ளுவேன். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நானெல்லாம் இந்த குடிமைப்படி தேர்வு, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது போன்ற தேர்வுகளை தேறி அதற்கு பிறகு பயிற்சிக்கெல்லாம் நாங்கள் செல்லுகிற பொழுது, என்னுடைய பணியினுடைய தொடக்க காலத்தில் சக அலுவலர்கள் எல்லாம் பல்வேறு பகுதியிலே வந்திருப்பார்கள். டெல்லியிலே பயிற்சியெல்லாம் பெற்ற பொழுது ஒவ்வொருவரும் அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர்களெல்லாம் பெருமையோடு சொல்லுவார்கள், வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்டால், என்னுடைய தந்தையார் ஒரு வழக்கறிஞர், என்னுடைய தந்தையார் ஒரு பொறியாளர். 27-28 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பயிற்சியினுடைய தொடக்க காலத்திலே அவர்களை சந்திக்கிற பொழுது, அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர்களை எல்லாம் சொல்வார்கள், வாட்ஸ் யுவர் ஃபாதர், my father is an advocate, my father is an engineer, my father is a scientist, my father is a senior bureaucrat working with the government of India என்றெல்லாம் ஆங்கிலத்திலே பெருமையோடு கர்வத்தோடு சொல்லுவார்கள். காரணம், அவர்கள் இந்த சமூகத்தின் உயர்நிலையிலே இருக்கக்கூடிய தந்தையர்களுடைய பிள்ளை என்கின்ற அந்த கர்வத்தோடு அப்படி சொல்லுவார்கள். என்னுடைய தந்தையார் ஒரு விஞ்ஞானி, ஒரு வழக்கறிஞர், ஒரு மருத்துவர், ஒரு பொறியாளர், ஒரு மத்திய அரசிலே பணியாற்றக்கூடிய ஒரு மூத்த அலுவலருடைய பிள்ளை என்றெல்லாம் சொல்லுவார்கள். என்னுடைய முறையும் வருகிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, மாணவ செல்வங்களே, நானும் கொஞ்சம் கூட இவர்களுடைய பெருமைக்கும் அந்த பெருமிதத்திற்கும் குறைவு இல்லாமல் என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது நான் சொல்லுவேன், ஐ எம் எ ப்ரவுட் சன் ஆஃப் எ ப்ரவுட் ஃபார்மர் ஹூ இஸ் ஃபீடிங் யூ ஆல் என்று சொல்லுவேன். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் உணவிடுகின்ற ஒரு பெருமித மிகுந்த, பெருமை மிகுந்த அந்த தந்தையினுடைய பெருமை மிகுந்த பிள்ளை நான் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வேன். எனவே விவசாயியினுடைய பிள்ளை என்று சொல்லுவதிலே கௌரவ குறைச்சல் இல்லை. நமக்குத்தான் விவசாயிகளுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அவனுக்குத்தான் கௌரவமும் பெருமையும் கூடியிருப்பதாக நான் சொல்லுகிறேன். காரணம், எந்த விவசாயியும் வஞ்சகம் செய்வது இல்லை, எந்த உழவனும் ஊழல் செய்வது இல்லை, எந்த விவசாய பெருமக்களும் இந்த சமூகத்தை சுரண்டுவது இல்லை. எனவே இவன் மற்றவர்களுக்காக உழைத்து உழைத்து மற்றவர்கள் உயிரோடு இருப்பதற்கு இவன் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறான். பெருமைக்குரியவன் என் நாட்டினுடைய விவசாயி, அந்த விவசாயியினுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதிலே நான் அளப்பரிய பெருமிதம் கொள்ளுகிறேன். எனவே அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நான் அந்த மாவட்டத்தில் பணியாற்றுகிற பொழுது என்னுடைய நேசத்துக்குரிய தேசத்தினுடைய அடிநாதமாக விளங்கக்கூடிய கிராமங்கள் முன்னேற வேண்டும், அந்த கிராமங்களிலே வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை நான் அமல்படுத்த எத்தனித்தேன். The village administrative officer shall stay in the respective charge village. In case he or she doesn't stay, he or she shall be removed from service என்று இருக்கிறது. இந்த சட்டத்தை அமல்படுத்த எத்தனித்தேன். காரணம், எந்த கிராமத்திலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்குவதே கிடையாது. அவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய நகரத்திலே 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய நகரத்திலே இருப்பார்கள். என் தேசத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய எளிய விவசாயிகள். நான் விவசாயம் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு விவசாயிகள், அந்த விவசாயத்திற்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய எம் தொழிலாளர்கள் இரண்டு பேரையும் நான் நன்றியோடு நினைவார்ப்பேன். எனவே இந்த எளிய மக்களுக்கு சான்றிதழ் கிடைப்பதற்கு, ஒரு பட்டா மாறுதலுக்கு, இவர்கள் இந்த கிராமத்து மக்கள் நகர்ப்புறத்திலே இருக்கக்கூடிய இந்த கிராம நிர்வாக அலுவலரை போய் சந்திக்க வேண்டும்.
இவரை தேடி போய் பார்த்து காத்திருந்து அங்கே இந்த சான்றிதழை பெறுவதற்காக என் மக்கள் போக வேண்டும். எனவே இந்த சட்டத்தை எந்த மாவட்டத்திலும் எந்த மாவட்ட ஆட்சியரும் அதை அமல்படுத்தவில்லை, அமல்படுத்த துணியவில்லை. காரணம், கிராம நிர்வாக அலுவலர் வலுவான சங்கங்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்தினால் அவர்கள் உங்களுக்கு எதிராக போராடுவார்கள், உங்களையே அவர்கள் மாற்றுவதற்கு எத்தனிப்பார்கள் என்றார். நான் கவலைப்படவில்லை. என்னுடைய பதவியை காட்டிலும், என்னுடைய கலெக்டர் பதவியை காட்டிலும் என் கிராம மக்கள், என் விவசாய மக்கள் எனக்கு மேலானவர்கள் என்பதற்காக நான் அந்த சட்டத்தை அமல்படுத்த எத்தனித்தேன், நடைமுறைப்படுத்தினேன். எனக்கு கீழே பணியாற்றிய சப் கலெக்டர், சார் ஆட்சியர், ஆடிஓ, கோட்டாட்சியர் இவர்களுக்கெல்லாம் உத்தரவிட்டேன், கிராமங்களிலே கிராம நிர்வாக அலுவலர்களை தங்குவதற்கு நீங்கள் அதை உறுதிப்படுத்துங்கள் என்று சொன்னேன். அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள், யாரும் தங்கவில்லை. நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தார்கள். ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகு அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். யார்? கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக போற